ரஜினி தேர்தலில் போட்டியிட்டால் 234 தொகுதிகளிலும் டெபாசிட் இழப்பார். கட்சி அறிவிக்கும் முன்பே நிர்வாகிகளை நியமிப்பது முட்டாள்தனம். நாஞ்சில் சம்பத் பேட்டி. பாபர் மசூதி இடிப்பு தினத்தை முன்னிட்டு நெல்லை மாவட்டம் கொக்கரகுளத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சார்பில் நீதி பாதுகாப்பு நாள் என்ற தலைப்பில் கருத்தரங்கு நடைபெற்றது. இதில் மூத்த அரசியல்வாதி நாஞ்சில் சம்பத் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேசினார். நிகழ்ச்சிக்கு பிறகு நாஞ்சில் சம்பத் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி அளிக்கையில், சமூக நல்லிணக்கத்துக்கு ஆணி அடித்த நாள் இந்த நாள். டிசம்பர் 31 புதிய கட்சி தொடங்கப் போவதாக டிசம்பர் 3 நடிகர் ரஜினி அறிவித்துள்ளார். 28 இடைவெளி எதற்கு என்ற கேள்வி எழுகிறது. கட்சி தொடங்குவதற்கு முன்பே நிர்வாகிகளை அறிவிக்கும் முட்டாள்தனத்தை எங்கே சென்று முறையிடுவது என்றும் தெரியவில்லை. கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக பாஜக கட்சியின் அறிவுசார் அணித்தலைவராக இருந்த அர்ஜுன் மூர்த்தியையும் மேற்பார்வையாளராக தமிழ் அருவி மணியினையும் நியமித்துள்ளார். இதுபோன்று வாடகை மனிதர்களை வைத்து கட்சியை வழிநடத்தப் போவதாக அறிவித்துள்ளார். 40 அவரை நம்பியிருந்த ரஜினி ரசிகர் மன்ற நிர்வாகிகளை நியமிக்க ரஜினிக்கு மனம் வரவில்லை. பாஜக கட்சியிலிருந்து ஒருவரை ஒருங்கிணைப்பாளராக நியமித்திருக்கிறார் என்றால் பாஜக என்னும் பாசிச கட்சியின் கட்டளைக்கு ஏற்ப அவர் கடமையாற்றுகிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. திராவிட கட்சிகளை வீழ்த்த வேண்டும் என்ற ஒற்றை இலக்கில் பாஜக ரஜினியை ஆயுதமாக பயன்படுத்தி வருகிறது. ரஜினி கட்சி தொடங்கி தேர்தலில் போட்டியிடுவார் என்ற நம்பிக்கை இல்லை. ஒருவேளை போட்டியிட்டால் அவரது கட்சி 234 தொகுதிகளிலும் டெபாசிட் இழக்கும். வேளாண் சட்ட திருத்தங்களை எதிர்த்து டெல்லியில் விவசாயிகள் போராடி வருகின்றனர். இதுபோன்ற ஒரு போராட்டத்தை இந்தியா இதுவரை சந்தித்ததில்லை. இந்த போராட்டம் மூலம் இந்தியாவில் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட உள்ளது என்று தெரிவித்தார். டிசம்பர் 3 கட்சி தொடங்கப் போவதாகவும் இப்போ இல்லைன்னா எப்போ என்னும் கேள்வி கேட்டு டிசம்பர் 31 கட்சி தொடங்குகிற நாளை அறிவிப்பேன் என்கிறார். 28 இடைவெளி எதற்கு என்ற ஒரு கேள்வி எழுகிறது. கட்சி தொடங்குவதற்கு முன்னாலேயே நிர்வாகிகளை அறிவித்த முட்டாள்தனத்தை எங்கே போய் முறையிடுவது என்று எனக்கு தெரியவில்லை. கட்சிக்கு ஒருங்கிணைப்பாளர் யார் என்றால் பாஜக கட்சியின் அறிவிசார் பிரிவின் தலைவராக இருந்த பாசிச எண்ணம் கொண்ட வகுப்புவாதி அர்ஜுனமூர்த்தி. கட்சியினுடைய மேற்பார்வையாளர் யார் என்றால் காந்தி மக்கள் இயக்கத்தின் தலைவன் தமிழறிவு மணியன். இப்படி வாடகை மனிதர்களை வைத்து கட்சியை வழிநடத்தப் போவதாக ரஜினிகாந்த் அறிவித்திருக்கிறார். 40 ரஜினி மக்கள் மன்றத்தில் இயங்கி வந்திருக்கிற நண்பர்களுக்கு இல்லாவிட்டால் அவர்களை அடையாளம் கண்டு ஒருவரை நியமிப்பதற்கு ரஜினிகாந்துக்கு மரம் வரவில்லை. பாஜக கட்சியிலிருந்து ஒருவரை ஒருங்கிணைப்பாளராக போட்டிருக்கிறார் என்றால் பாஜக என்று சொல்லக்கூடிய பாசிச கட்சியின் கட்டளைக்கேற்பவர் கடமையாற்றுகிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. தமிழறிவி மணியனை மேற்பார்வையாளராக நியமித்திருக்கிறார் என்றால் நான் சின்ன வயதிலிருந்தே அவரை கவனித்துக் கொண்டு வருகிறேன். கருப்பும் உள்ளவர் தமிழறிவி மணியன். ஆகவே திராவிட இயக்கத்தை வீழ்த்துவது என்கிற ஒற்றை இலக்கத்தில் பாஜக கட்சி எடுத்திருக்கக்கூடிய முயற்சிக்கு முகம் தருவதற்கு பிஜேபி கட்சியால் முடியாத காரணத்தால் சினிமாவில் நடித்து செல்வாக்கு பெற்றிருக்கிற ரஜினிகாந்தை ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள். வரும் தேர்தலில் அவர் கட்சி தொடங்கி தேர்தலை சந்திப்பார் என்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. அப்படியே தொடங்கி தேர்தலை சந்தித்தாலும் ரஜினிகாந்தினுடைய கட்சியை 234 தொகுதிகளிலும் டெபாசிட் இழக்க வைக்கிற சக்தி திராவிட இயக்கத்திற்கு உண்டு என்பதை சொல்லி வைக்கிறேன். இந்திய நாட்டில் இன்றைக்கு விவசாயிகள் வேளாண் மசோதாவை கண்டித்து நடத்துகிற போராட்டத்தை இதற்கு முன் இந்த நாடு சந்தித்ததில்லை. 80 கிலோமீட்டர் நீளம் விவசாயிகளின் பேரணி நீண்டு கிடக்கிறது. 4 மாதம் ஆனாலும் பரவாயில்லை,
இந்த கொத்தி தின்னும் குளிர்காலத்தில் நடுரோட்டில் இருந்து கொண்டு இந்த போராட்டத்தை நடத்துவோம் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். 8ஆம் தேதி தேசம் தழுவிய அளவில் ஒரு பந்துக்கு இன்றைக்கு அறிவிப்பு விடுத்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம், இடதுசாரிகள் அதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றன. 30க்கும் மேற்பட்ட விவசாய சங்கங்கள் வேளாண் மசோதாவை திரும்ப பெறுவதற்கு நடத்துகிற போராட்டத்தை இன்றைக்கு வேறு வழியில்லாமல் மதித்து தீர வேண்டிய கட்டாயத்திற்கு மிலேச்சத்தனமான பாசிச அரசு மோடி அரசு இன்றைக்கு முன்வந்திருக்கிறது. இந்த வேளாண் மசோதாவை திரும்ப பெற்றால் மட்டுமே போராட்டத்தை திரும்ப பெறுவோம் என்று சொல்லக்கூடிய விவசாயிகளை நான் வணங்கி மகிழ்கின்றேன். இந்தியாவில் ஒரு அரசியல் மாற்றம் ஏற்பட போகிறது, அதை தீர்மானிக்கிறவர்கள் இந்த விவசாயிகளாகத்தான் இருப்பார்கள் என்பதை சொல்லிக் கொள்கிறேன்.